ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஷைனிங் ஃபார் ஒன் திங் ட்ராமாவோட 9th பாட்டை தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் நேரா ஸ்கூலுக்கு போய் அங்கே சார்கிட்ட கேட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கேண்டிடேட் நம்பர்ல இருக்க லிஸ்டெல்லாம் தான் வாங்கி பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்தா நேற்று நைட்டு யாங் சொன்ன மாதிரியே ஹீரோ தான் ரோல் நம்பர் ஒன்ல இருக்கான். அதை பார்த்ததுமே அவளுக்கு இன்னும் டவுட்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் லைட் ஹவுஸ் மேலே இருந்து விழுந்து இறந்து போயிட்டதா இவன் மெசேஜில் பார்த்துருந்துருப்பா. ஆனால் அவன் எக்ஸாம் எழுத வரவே இல்லைன்றதே இப்போதான் இவளுக்கு தெரிய வருது. அப்போ எக்ஸாமே எழுத வராம எதுக்காக அவன் லைட் ஹவுஸ்க்கு போனான்? அதோட இவன் முதல் வாட்டி டைம் ட்ராவல் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு போகும்போது கூட பஸ் ஸ்டாண்டில் ஹீரோவை பார்த்துருந்துருப்பா. அதுவும் இப்போ ஞாபகத்துக்கு வர. எதனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அன்னைக்கு அவனை மீட் பண்ணேன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே கட் பண்ணி இப்போ நைட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு வெட்டினரியன் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஹீரோ அது சம்மந்தமா எக்ஸாம் எழுத போறதுனால தியரியோட சேர்த்து பிராக்டிகலும் ப்ராக்டிஸ் பண்ணணும்ன்றதுக்காக தான் அங்கே வந்திருக்காங்க. ஹீரோ மட்டும் உள்ள போய் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வெளியே தான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு ஜன்யோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இந்த மாதிரி நான் எக்ஸாம் நல்லா எழுதி காம்படிஷன்லயும் வின் பண்ணிட்டேன், அதனால நம்ம ரெண்டு பேருமே ஸ்கூல் முடிஞ்சு ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கான். அதை அவ பார்த்து முடிச்சதுமே கரெக்டா அவளுக்கு அவன் கால் பண்ணி, என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தானே படிக்க போறோம்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு இவ டென்ஷன் ஆகிடுறா. நான் எப்போ உன் கூட ஒரே காலேஜ்ல படிக்க வரேன்னு சொன்னேன், எனக்கு உன் கூட காலேஜ் வரதுக்குலாம் விருப்பமே இல்லைன்னு சொல்லும்போது ஜன்யுவும், சரி நீ வெக்கலாம் படாத, அதுக்கு முன்னாடி வேன்சன் அப்ராடுக்கு போயிடுவான் தானே, வேணும்னா அவன் போகும்போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவனை வழி கூட அனுப்பி விட்டு வரலாம் ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. அவ ஏற்கனவே காலை கட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல. அது தெரியாம இவன் மருந்து தனியா லூசு மாதிரி பேசிட்டு இருந்திருக்கான். எப்போ இவ காலை கட் பண்ணா வர வர நம்மள சுத்தமா மதிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு மறுபடியும் மெசேஜ் அனுப்புறான். சரி நீ ஒன்னும் ஷையெல்லாம் ஃபீல் பண்ணாத, நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு என்னோட பேஸ்கெட் பால் கோட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு இவளும், இவன் வேற நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றானேன்னு சொல்லி கடுப்புல உட்காந்துட்டு இருக்க, இப்ப திடீர்னு உள்ள இருந்து ஓடி வந்து ஹீரோ வாமிட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவளும், உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏ சத்தியமா என்னால முடியல, தியரிய கூட கஷ்டப்பட்டு படிச்சிடலாம் போல, ஆனா நான் நினைச்சதை விட பிராக்டிகல் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால கொஞ்ச நேரம் கூட உள்ள இருக்கவே முடியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இவளும், உன்னால முடியலன்னா சரிவா நம்ம அப்ப கிளம்பி போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்ப போற வழியில அவனையதான் இவ பாத்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு தெரியல, இப்ப திடீர்னு அவனுடைய கையை புடிச்சிட்டு, நீ அப்ராட் போகாம என் கூடவே இருக்கியான்ற மாதிரி கேக்குறா. ஹீரோவும் எந்த பதிலுமே சொல்லாம அவளையே பாத்துட்டு இருக்கான். இவ என்ன சொல்றானா, எனக்கு புரியுது நான் பேசுறது செல்ஃபிஷ் தனமா தான் இருக்கு, அதோட நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் புரிஞ்சிருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு, ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க நீ அப்ராட் போயிட்டா இதுக்கப்புறம் நம்மளால மீட் பண்ணவே முடியாதோன்னு சொல்லி, அதனால நீ அப்ராட் எல்லாம் போக வேணாம், வெட்டினேரியன் எக்ஸாமும் எழுத வேணாம், எனக்கு உன் கூட சேர்ந்து ஒன்னா காலேஜ் போகணும்னு தான் ஆசை, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே காலேஜ்க்கே போலான்னு சொல்ல, ஹீரோமா அவ சொல்றதெல்லாம் கேட்டு நீ நல்லா யோசிச்சு பார்த்து சீரியஸா தான் பேசுறியா இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான். சத்தியமா நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, நல்லா யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன், அப்படியே உனக்கு வெட்டினேரியன் தான் படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் அதை இங்க இருந்தே படி, நம்ம போற காலேஜ்ல கூட அதுக்கான கோர்ஸ்லாம் இருக்கிறதா நான் ஏற்கனவே பார்த்து வச்சிட்டேன், அதனால பிளீஸ் நீ போகாதன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோவும் அவ கேக்குறத பாத்துட்டு சந்தோஷம் சோகம்னு எல்லாம் கலந்து ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்லயே நின்னுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர பாத்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும், சரி நீ சொன்ன மாதிரியே நம்ம ஒரே காலேஜ்க்கே போலாம், நான் அப்ராடுக்கெல்லாம் போகலன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவன் முகத்துல கொஞ்சமா சந்தோஷமே தெரிய ஆரம்பிக்குது. ஒரு வழியா எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் அவகிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து, இந்தா இதை நீயே கிழிச்சு போடுன்னு சொல்லிடுறான். அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கா ரொம்ப சின்சியரா உட்காந்து. ஹீரோ ஒரு வாட்டி அவ படிக்கிறதுக்காக போட்டு கொடுத்த ஸ்டடி பிளான தான் பாத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொன்ன ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. என்னன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிழிச்சு போடுறதுக்கு முன்னாடியே ஹீரோவகிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கி இருந்திருப்பான். நீ எந்த விதமான ஷார்ட்கட் மெத்தடும் யூஸ் பண்ணாம ஒழுங்கா படிச்சு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும், நீ படிக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே நான் உனக்கு பண்றேன்னு சொல்லி இருந்திருப்பான். அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு, நம்ம இனிமே ஏமாத்தலாம் வேணாம் நேர்மையாவே படிப்போம்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சிருந்திருப்பாளையா, அதையெல்லாம் இப்ப கிழிச்சு தூக்கி போட்டு உண்மையாவே ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சுடுறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோவும் அவ படிக்கிறதுக்காக எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு வந்து அடிக்க வச்சு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஏன்னா இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரத்துக்கு 40 days தான் இருக்கு. இவளும் அவன் சொல்லி கொடுக்கறதெல்லாம் வச்சு வீட்லயும் ஸ்கூல்லயும் மாறி மாறி படிச்சுட்டு இருக்கா. நம்ம எக்ஸாம் எழுத போறது என்னமோ ஒரு வாட்டியா தான் இருக்கும், ஆனா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இவனுங்க மந்த்லி டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் சைக்கிள் டெஸ்ட் 10 tests வச்சு நம்மள சாவடிப்பானுங்க. அதே மாதிரிதான் இப்ப இவளுக்கும் ரிவிஷன் டெஸ்ட் நடக்குது. நம்ம தான் ஓரளவுக்கு படிச்சிருக்கோமே, அட்லீஸ்ட் அதை வச்சு இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகிற அளவுக்காவது எழுதி வைப்போம் சொல்லி கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தா செம்ம ஷாக்கு. என்னன்னா போன வாட்டி அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த ஆன்சர் எல்லாம் மட்டும் மங்க படிச்சு வச்சிருந்திருப்பாளையா, அதே கொஸ்டின் பேப்பர் தான் இப்ப அச்சு பிசுறாம இவளுக்கு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் அப்படியே வந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி நமக்கு தான் இதுல எல்லா ஆன்சரும் தெரியுமே அதையே எழுதி வைப்போம்னு சொல்லி எழுதுறா. இப்ப அடுத்த சீன்ல அவங்க எழுதின டெஸ்டோட ரிசல்ட் தான் நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிருக்காங்க. அதுதான் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா. அதுல என்னடானா எப்பயுமே ஹீரோ தான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் வருவான், ஆனா இந்த வாட்டி அவன் தான் செகண்ட் ரேங்க் வந்திருக்கான். சரி அப்ப யார்தான்டா ஃபர்ஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இவதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. பார்த்ததுமே அவளுக்கே கொஞ்சம் இதெல்லாம் ஓவரா தான் தெரியுது.
பின்னாடி வேற எல்லா பசங்களும் நின்னுட்டு யாருடா இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு இப்ப டெங் டெங்கோ வந்துடுறா. ஏற்கனவே ரெண்டு பேருக்கும் சுத்தமா ஒத்து போகாது. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் வேற வந்திருக்கிறத பாத்துட்டு, நீ எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வந்த, ஏதாச்சும் சீட்டிங் பண்ணியா, வா இப்பவே நம்ம சார் கிட்ட போலான்னு சொல்லி அவகிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோயினும் இங்க பாரு, நான் சீட்டிங் எல்லாம் எதுவுமே பண்ணல, நான் படிச்சதை தான் எழுதுனு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க கரெக்டா ஜன்யூ வந்துடுறான். அவன் அங்க பார்த்ததுமே டெங் டெங் வேற வாயடிச்சு போய் நிக்கிறா. ஹீரோயினும் இந்த சண்டையில நீ தேவையில்லாம வராதன்னு சொல்ல, நீ முதல்ல வாய முடி, உன்கிட்ட யாராச்சும் பிரச்சனை பண்ணா அதை பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெங் டெங்க பாத்து, உனக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்கும்போது, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, அவ என்ன பண்ணாலும் முதல்ல அவகிட்ட கேளுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜன்யுவும் அவ என்ன பண்ணா உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டு எல்லாரும் முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தி விட்டுடுறான். டெங் டெங்கும் இவன் முன்னாடி அவகிட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இப்ப கிளம்பி போயிட்டு. இங்க ஜன்யுவும் இப்ப ஹீரோயின் பின்னாடியேதான் வந்துட்டு இருக்கான். எதுக்கு இப்ப நீ என் பின்னாடி வந்துட்டு இருக்கன்னு சொல்லி கேக்கும் போது, பின்ன நான் இங்க இருந்து போயிட்டேனா மறுபடியும் யாராச்சும் உங்ககிட்ட சண்டை போட வருவாங்கல, நான் உன் கூடவே இருந்தாதான் யாரும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி உன்னோட போனுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் உடச்சிட்டியா என்ன, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸினே வருது, டெக்ஸ்ட் பண்ணாலும் ரிப்ளை வரல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவன் என்ன சொல்றானா, என்னோட போனுக்குலாம் ஒன்றும் ஆகல, நான் தான் உன்னை பிளாக் லிஸ்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லிடுறா. அதை கேட்டதுமே ஜன்யூ கிளைட் அவமானமாகிருது. ஆனா அவன் தான் எப்பவுமே அசிங்கப்பட்டதெல்லாம் வெளியே காமிச்சிக்க மாட்டான்ல, அதனால உங்க அம்மாக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பிளாக்ல போட்டு வச்சிருக்கேன் தானே, கவலைப்படாத, நம்ம காலேஜ் போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இதை பத்தி பேசிக்கலான்ற மாதிரி சொல்றான். இவோடனே, நம்ம ரெண்டு பேரும் வெறும் கிளாஸ்மேட்ஸ் தானே, எதா இருந்தாலும் ஸ்கூல்லயே நீ சொல்லிடு, அதை தாண்டி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போன் பண்றது டெக்ஸ்ட் பண்றதுலாம் தேவையில்லாதது, சோ இனிமே எனக்கு டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணாத, அப்படியே பண்ணாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எல்லாம் எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிருது, என்ன நம்ம வெறும் கிளாஸ்மேட்ஸ் தானான்னு சொல்லி கேட்க, அவளும் ஆமான்னு சொல்லிடுறா. அப்புறம் எதுக்காக நான் எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொன்னோடனே நீ கவலைப்பட்டு எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி எக்ஸாம் எழுத சொன்னேன்னு சொல்லி கேட்கும் போது, அதை ஃப்ரெண்டா உன் மேல இருந்த ஒரு அக்கறையில தான் சொன்னேன், அதை தாண்டி வேற ஒன்னும் இல்லன்ற மாதிரி சொல்ல ஜன்னி அதை நம்பவே மாட்டான். இல்ல கண்டிப்பா உனக்கு என் மேல லவ் இல்லன்றத நான் நம்பவே மாட்டேன், நீ போய் தானே சொல்றேன்னு சொல்லி கேட்கும் போது, இவ்வளவு இங்க பாரு ஜன்யு, ஆரம்பத்துல நான் பின்னாடி சுத்திட்டு இருந்ததுலாம் உண்மைதான், ஆனா இப்ப எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் இல்ல, நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆனா அவ சொன்னதை கேட்டு ஜன்யுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாகிருது. இங்க இருந்தே இவ்வளவு நேரம் சேர பாக்குறதுக்காக ஸ்டாஃப் ரூம்க்கு தான் வந்திருக்கா. என்னன்னு பார்த்தா இந்த டெங் டெங் இருக்காளையா, அங்க வச்சு அவகிட்ட சண்டை போட முடியலன்ற கான்ல நேரம் அவங்க கிளாஸ் சார் கிட்ட வந்து இவ எக்ஸாம்ல சீட் பண்ணிருக்கான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா போல. அதனால இப்ப சாரும் அவளை கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்காரு. இவளும், சார் நான் உண்மையாவே சீட்டிங் எல்லாம் பண்ணல, நான் படிச்சதை தான் எழுதுனேன்னு சொல்ல, சாரே அதை கேட்டு சும்மா இருந்தாலும் இவ சும்மா விடுற மாதிரி தெரியல, இல்ல சார் அவ உண்மையாவே சீட்டிங் தான் பண்ணிருக்கா, வேணும்னா அவகிட்ட இன்னொரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து எழுத சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சாரும் இவங்க பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் போலேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அங்க ஹீரோ வந்துட்டு ஹோம்ஒர்க் நோட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா சார் கிட்ட என்ன சொல்றானா, சார் லின் வந்து எக்ஸாம்ல சீட்டிங் எல்லாம் எதுவும் பண்ணல, அவளுக்கு பின்னாடி தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன், அப்படியே அவ சீட்டிங் பண்ணாலும் அப்பவே அதை சார் கண்டுபிடிச்சிருப்பாருலன்ற மாதிரி சொல்ல. அதை கேட்டு டெங் டெங்கும் சும்மா இல்லாம, நீ என்ன எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் எழுதாமா அவளையே பாத்துட்டு உட்காந்துட்டு இருந்தியான்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவ சொல்றதெல்லாம் காதலே வாங்கிக்காம சார் கிட்ட மட்டும், அவ சீட்டிங் எல்லாம் பண்ணவே இல்ல, அதுக்கு நான் தான் விட்னஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சாரும் அதான் கிளாஸோட டாப்பரே சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. ஹீரோயினும் இப்ப கிளாஸ்க்கு வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லும் போது, நான் உண்மையதானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு நீ தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற, உண்மையாவே நீ எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்க, இப்படியே படிச்சா கண்டிப்பா நீ நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவளும் நீ நான் சொல்றத நம்புவியா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல வரதுக்குள்ள, நான் உன்னை நம்புறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நான் இன்னும் முழுசா சொல்லவே இல்லையடான்னு சொல்லி கேட்கும் போது, நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை நம்புவேன், அதனால நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி சொல்ல. அப்ப நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, உண்மையாவே நான் இந்த க்வெஸ்சன் பேப்பரை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாத்துட்டேன், அதுல இருந்த எல்லா க்வெஸ்சனுக்குமே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுனாலதான் நான் எழுதுனேன், ஆனா கண்டிப்பா அது நான் நேர்மையா படிச்சு வாங்கினதுக்கான மார்க்ஸ்னு சொல்ல முடியாதுலன்னு சொல்லும் போது, அப்போ உனக்கே அது தெரியுதுன்னா இப்போல இருந்தே ஒழுங்கா படிக்க ஆரம்பின்னு சொல்லி மறுபடியும் புக்ஸ் எல்லாம் எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு இருக்கான். அவளும் நான் உண்மையா சொன்னது ஒரு குத்தமாடான்ற மாதிரியே பார்த்துட்டு, சரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ கிளாஸ்குள்ள கோகி செமகான்ல வந்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு, என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளவு கான்ல இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. அங்க கட் பண்ணி இப்ப மூணு பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் கோகியும் என்ன பிரச்சனைன்றத சொல்றா. ஆக்சுவலா என்ன ஆகிருக்கோனா, இந்த யாங் வந்துட்டு ஒரு கிராஸ் டாக்கர் ஆகிறதுக்காக ஒரு அகாடமில போய் சேர போறதா சொல்லி இருந்திருப்பான். அப்பவே கோகியும் சொல்லிருப்பா அதெல்லாம் நம்பி போகாத, அவனுங்க எல்லாம் ஏமாத்துவாங்கன்னு சொல்லி. ஆனா அவன் அதை கேட்காம ஏதோ ஒரு ஆசையில போய் சேர்ந்துட்டு இருந்திருப்பான். கடைசியில பார்த்தா கோகி சொன்ன மாதிரி அவனுங்க எல்லாம் ஏமாத்துறவனுங்க தான் போல. அங்க வந்திருக்க எல்லாரையும் அந்த அகாடமியை விட்டு வெளியே போக விடாம புடிச்சு வச்சிட்டு இருந்திருக்கானுங்க. அதே மாதிரி யாங்கியும் மிரட்டி அவன் வீட்டுக்கு கால் பண்ணி பணம் கேட்க சொல்லிருக்கானுங்க. ஆனா அவன் உஷாரா வீட்டுக்கு பண்ணாம கோகிக்கு கால் பண்ணி அவனோட சிஸ்டர்ன்ற மாதிரி பேசி, நான் சொல்ற இடத்துக்கு பணம் எடுத்துட்டு வாக்கான்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு தான் இப்ப மூணு பேரும் கிளம்பி அவனை காப்பாத்துறதுக்காக அங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப கோகியும் ஹீரோயினும் மட்டும் அவனுடைய அக்கானு போய் சொல்லி அவனை பாக்குறதுக்காக உள்ள வராங்க. அங்க யாங் கூடவே இன்னொரு ஆளும் வந்திருக்கான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தனியா பேச விட்டுற கூடாதுன்னு சொல்லிதான். இவளுங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவளுடைய அக்கா மாதிரியே பேசி அவனுடைய நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் யாங்க, உன் அப்பாவையும் தானே உன் கூட கூட்டிட்டு வர சொன்ன, ஏன் நீ அவரை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி கேட்கும் போது, நீ எப்படா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வர சொன்னு சொல்லி கோகியும் கேட்டுட்டு இருக்கா.
இறங்கும், இல்ல நான் சொல்ல மறந்துட்டு இருப்ப போலன்னு சொல்லி அவர் முன்னாடி உண்மையா அவகிட்ட சொல்ல முடியாம சமாளிச்சிட்டு இருக்கான். இப்ப கோகியோ, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ கேட்ட பணம் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லதானு சொல்லி கேட்கும் போது, இப்ப பக்கத்துல இருந்த அந்த ஆள் கோவப்பட்டு, இங்க என்ன பிரச்சனை இருக்க போது, அதெல்லாம் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தேவையில்லாம முட்டாள்தனமா வாய்க்கு வந்த எதையும் பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க கோகியோனே டென்ஷன் ஆகிடுறா. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும், என் தம்பி இங்க அவனுடைய ட்ரீம்காக தானே சைன் அப் பண்ண வந்தான், ஆனா நீங்க அவனை ஒரு முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் அவன் இங்கெல்லாம் இருக்க மாட்டான், வாடா நம்ம வெளியே போலான்னு சொல்லி மூணு பேரும் கூட்டிட்டு கிளம்பும் போது அங்க நிறைய ஆளுங்களாம் வந்துடுறாங்க இவங்க மூணு பேரையும் வெளியே போக விடாம தடுக்கிறதுக்காக. கோகியும், ஓ என்ன சண்டை போட வரீங்களா, வாங்க வாங்க நான் கூட சண்டை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, நீங்களும் நானா பாத்துக்கலான்னு சொல்லி எகிரிட்டு போக அங்க கட் பண்ணி இப்ப அப்படியே அடுத்த சீன்ல மூணு பேரையும் ஒரு ரூம்ல வச்சு கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அதுல வேற யாங்கையும் கோகியையும் ஒன்னா கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஏங்கோ அவகிட்ட, உன்னை யார் அவனுங்க கிட்ட இப்படி வீரவசனம் எல்லாம் பேச சொன்னது, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்கும் போது, நான் எப்பயுமே ஸ்கூல்ல எல்லா பொண்ணுங்க கிட்டயும் சண்டை போடுவேன், அவங்க முடிய பிடிச்சி இழுத்தாலே பாதி சண்டை முடிஞ்சிடும், ஆனா இவனுங்க எல்லாருமே பசங்களா இருக்கானுங்க, முடி வேற சின்னதா இருந்துச்சு, அதான் என்னால சரியா சண்டை போட முடியல, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து, ஏங்கோ நீ என்ன காப்பாத்துவேன்னு நினைச்சுதான் நான் உனக்கு மெசேஜ் பண்ணேன், ஆனா கடைசியில நீயும் இப்படி என் கூட சேர்ந்து மாட்டிப்பான்னு நினைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்டு கோகியும், நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, கண்டிப்பா நான் உன காப்பாத்துவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, உங்க ரெண்டு பேருடைய பேச்சுவார்த்தையை எப்பதான் முடிப்பீங்க, உன்னை காப்பாத்து வந்து நானும் தான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனா என்ன ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியாடான்னு சொல்லி அங்க பார்த்து கேட்டுட்டு இருக்க. ஏங்க என்ன சொல்றானா, நான் எப்படி உன்னை மறப்பேன், நீ என்னோட ஃப்ரெண்டாச்சே, கண்டிப்பா அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னு வையன், அப்போ நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்கும் சேர்த்து வச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா இந்த ஜென்மத்தை தான் அதெல்லாம் பண்ண முடியுமா தெரியலன்னு சொல்லி ஃபீலிங்கா பேசிட்டு இருக்க. அந்த டைம் கரெக்டா அங்க ஏங்கோட அப்பா அம்மா எல்லாம் உள்ள வந்துடுறாங்க, கூடவே அவங்களுடைய கிளாஸ் சாரும் ஹீரோவும் வராங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஹீரோயின் தான் பஸ்ல வரும்போதே இந்த பிளான ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பா, நாங்க ரெண்டு பேரும் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வரலனா நீ கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாத, உடனே போய் போலீஸ் இல்லைன்னா நம்ம கிளாஸ் சாரையும் கூட்டிட்டு வந்துருன்னு. அதே மாதிரி இவங்க போய் ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்றதுனால ஹீரோ கரெக்டா அவங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க மூணு பேரையும் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் நாலு பேருமே யாங்கோட அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஏங்கோ எங்க அப்பா இதுக்கப்புறம் என்ன கிராஸ் டாக் ஷோக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோ நீ அதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத, நான் சொல்றேன் கண்டிப்பா நீ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கிராஸ் டாக் செலிபிரிட்டியா வருவ, வேணும்னா உன்ன சேர் பண்றதுக்காக நம்ம நாலு பேருமே சேர்ந்து இப்ப ஃபயர் ஃபெஸ்டிவல் பார்க்க போலான்னு சொல்லி அதுக்கான டிக்கெட்ஸையும் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இப்ப நைட்டு நாலு பேருமே சேர்ந்து உண்மையாவே அந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏங்கோ எல்லாரும் உங்களுடைய விஷயம் சொல்லி வேண்டிக்கோங்க, கண்டிப்பா அது நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் ரொம்ப சின்ன புலத்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஹீரோ வந்துட்டு, நான் எப்படியாச்சும் லின் கூட சேர்ந்து ஒரே காலேஜுக்கு போகணும்னு சொல்லி அவனுடைய விஷயம் கத்தி வேண்டிட்டு இருக்கான். அதே மாதிரி ஏங்கோ நான் பெரிய கிராஸ் டாக்கரா வரணும்னு சொல்லி வேண்டிக்க, கோகியும் நான் கடைசி வரைக்கும் டிராயிங் விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிறா. இப்ப எல்லாரும் வேண்டி முடிச்சுட்டு நீ உன்னோட விஷயம் வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, அவளும் நம்ம எல்லாரோட ட்ரீமும் உண்மையாவே நடக்கணும், அதுதான் என்னோட விஷ்ணு சொல்லி வேண்டிட்டு இருக்கா. அப்படியே நாலு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் நைட்டு ஸ்கூல தான் கட்டுறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு இன்னும் டூ டேஸ் தான் இருக்குன்ற மாதிரி போட்டுருக்கு. கிளாஸ்க்குள்ள ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஹாலுசினேஷன் மாதிரி வருது. என்னன்னா அவன் அந்த லைட் ஹவுஸ் மேல ஹீரோ பேரை சொல்லி கத்திட்டு அவனை தேடிட்டு இருக்கா. ஆனா அங்க அவனை காணவே காணும். இவ எவ்வளவுதான் அவனை கூப்பிட்டு பார்த்தாலும் அங்க யாருமே இல்ல. அப்படியே இவ தனியா அந்த லைட் ஹவுஸ் மேலேயே நின்னுட்டு இருக்க. அப்படியே இதோட இந்த எபிசோடும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த பாட்டுல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.